ஹாய் காய்ஸ், என்னோடய இன்னொரு தங்கச்சி ஒரு சில விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ என்ன விஷயம்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், நெகட்டிவ் தாட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நிறைய சூசைட் இமேஜஸ் இருக்கவங்க, ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கவங்க சூசைட் பண்ணிக்கிறவங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பிக்சர்ஸ் ஏன் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு பற்றி என்னோடய தங்கச்சி பேசுகிறா. ஸோ என்ன சொல்கிறேன்னு கேட்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். மிஸ்டர் சுஷாந்த் சிங் அவரோட பிக்சர்ஸை நம்ம எல்லாருமே நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஃபோன் எடுத்தாலே சோஷியல் மீடியாக்குள்ளே போகும்போதே அவரோட பிக்சர்ஸ் தான் நிறைய இருக்குது. எனக்கு புரியுது நீங்கள் எல்லாருமே உங்களோட அனுதாபத்தை தெரிவிக்கிறீங்க அப்படின்னு, பட் இந்த மாதிரி பிக்சர்ஸை ஷேர் பண்ணும்போது ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸால் அஃபெக்ட் ஆகியிருக்கவங்க இன்னும் மனசோர்வுக்கு ஆளாவாங்க. நம்ம எல்லாருமே ஏற்கனவே இந்த கொரோனா ப்ராப்ளம்னால நிறைய சஃபர் ஆகிட்டுருக்கோம். அதனால் Guys, remember one thing, டிப்ரெஷன்றது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம்தான். இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வும் எச்சரிக்கையாக நீங்களும் உங்களோட அன்பாக இருக்கவங்கக்கிட்ட ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரிஞ்சாலும், லைக் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர், இந்த மாதிரி எந்த விஷயத்தில் ஒரு சின்ன சேஞ்சஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணாலும் உடனே உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. இல்லைனா தயவு செஞ்சு சொல்கிறேன், தயங்காமல் நீங்கள் நினைக்கிறத உங்கள் நம்பிக்கையாக இருக்கவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே அவங்க லைஃப்பில் ஏதோ விஷயத்தால் ஹர்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இதெல்லாமே சொல்கிறேன். பை லுக்கிங் அட் சச் பிக்சர் கேன் கிரியேட் ஆன்சைட்டி இன் தம். இஃப் யூ கான்ட் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ், நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் லீவ் இட். பட் அட்லீஸ்ட் லெட்ஸ் நாட் ஸ்ப்ரெட் சேட்னஸ் எய்தர். ப்ளீஸ், நம்மளால் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண முடியலனா கூட இட்ஸ் ஓகே, ஃபைன். நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கத்துகுடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக். கேக்னாலே ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே பிடிக்கும், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டைமில் நம்ம செலிப்ரேஷன், அதாவது பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன்லாம் கேக் வாங்க முடியலனா நிறைய கேக் ஷாப்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வீட்லேயே நம்ம எப்படி கேக் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. இப்போது இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு திக்கான வெசில் எடுத்து அது உள்ள வந்து நம்ம சால்ட் போட்டு வெசில் ஸ்டாண்ட் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்க போகிறோம் ஒரு 10 minutes. வெசில் ஸ்டாண்டு இல்லாதவங்க கிண்ணத்தை திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு மூடி போட்டு அதை ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஓவன் இருந்தால் பண்ணுவோம்ல, ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம ஸ்டவ்வில் செய்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பேட்டர் மாதிரி, கேக் பேட்டர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 cup அன்சால்ட்டட் மெல்டட் பட்டர் வந்து எடுத்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சீவர் எடுத்துகிட்டு, அதாவது ஜலிச்சுக்கணும் ஃபில்டர். ஸோ இதுக்கு இதில் வந்து நம்ம 1 cup மைதா ஆட் பண்ணுறோம். மைதாவோ யா. நெக்ஸ்ட்டு 3/4 cup பவுடர்ட் சுகர், அதான் 1/4 cup பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 1/2 cup கொக்கோ பவுடர். ஓகே, நம்ம இந்த மைதா கூடயே வந்து 1 tablespoon பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 tablespoon வந்து பேக்கிங் சோடா வந்து ஆல்ரெடி அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கணும். ஓ, எல்லாமே ஃபில்டரைக்குள்ளே பிடிச்சோ. ஆ, போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஓ யா, ஆல் டுகெதர் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். யா, எந்த ஒரு கட்டி ஃபார்ம் ஆகாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது கூட வந்து நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் சொல்ல? தெரியலையே. தெரியலையா? இன்னொன்று அடிச்சிருந்தோமே. எனது மில்க். மில்க், ஓ. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு நாங்கள் ஊற்றும் போது கீழே ஊற்றிடுச்சு, அதனால தான் ரொம்ப பொறுமையாக ஊற்ற வேண்டியதாக இருக்குது. ஓ, மில்க் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆமாம், மில்க் ஒரு 1/2 cup இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தானே உனக்கு மாவு கன்சிஸ்டன்சியில் வரும்.
ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, மிக்ஸ் இட் அண்ட் விஸ்ப் இட். ஓ சாரி, விஸ்கை யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதுவும் ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா, இது வந்து ஒரு சாக்லேட் சிரப். சும்மா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் அது இன்னும் சாக்லேட்டியாக இருக்கிறதுக்கு. ஓகே ஓகே. இது என்னதுன்னு சொல்லு. என்ன ஏதோ கேக் தூள் மாதிரி இருக்குது. இல்லை இது சாக்கோ சிப்ஸ். ஓ சாக்கோ சிப்ஸா. வாங்கிட்டு வரும்போதே வெயிலில் கட்டி ஆயிடுச்சு, அதை அப்படியே போட்டு வச்சுருக்கோம். ஏன் நீங்கள் அதை போய் வெயிலெல்லாம் வச்சுருக்கீங்க? வெயிலில் விற்கலடா, கடையிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வர டைமில். ஓ ஓகே, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கீங்க. இது ஒரு அடிஷ்னலாக போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். ஸோ அது தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் மாவு போட்டு போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஒட்டாதுன்றதுக்காக. ஓகே, அடியில் அந்த இது ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. இன்கேஸ் வந்து பார்ச்மெண்ட் பட்டர் பேப்பர் இருந்தாலும் உள்ளே போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ அந்த பேட்டர்லாம் இதில் போட்டு கொஞ்சம் அப்படியே கீழே வந்து டேப் பண்ணுறோம், ஏன்னா வந்து உள்ள ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே. ஸோ இப்போ இந்த வெசலில் வந்து அதை வந்து தூக்கி வைக்க போகிறோம். ஓ, இந்த உப்பு அதெல்லாம் அப்படியே இருக்கலாம். ஆ, அதெல்லாம் அப்படியே இருக்கலாம். ஓகே. ஓ, டைரெக்டாக அடியில் இந்த பாத்திரம் படாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த வெசல் கீழே. ஆமாம், வச்சுருக்கோம். ஸோ டைரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து கருகிட்டோம்ல, ஸோ அதனால் ஒரு ஸ்டாண்டிங் இதில் வைக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான் இது. இதை வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து பேக் பண்ண போகிறோம். 30 மினிட்ஸ். எஸ். ஸோ இது டைட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். யா, க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம் பண்ணணும். நல்லா லோ ஃப்ளேமில் வந்து 30 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம், பேக் பண்ண போகிறோம். சாரி, பண்ண போகிறோம். ஆயிடுச்சா 30 மினிட்ஸ்? அவ்வளோதான். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஏதாச்சும் நைஃபில் வந்து அந்த ஸ்கீவர் ஸ்டிக்கு அந்த மாதிரி குச்சி ஏதாச்சும் இருந்து நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஸோ கம்ப்ளீட்டாக இது பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பேக் ஆயிடுச்சு இது. ஸோ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். கையில் எடுக்காதீங்க. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் இந்த பாத்திரத்தை பிடிக்கிறதுக்குன்னு சில இது வச்சுருப்பீங்களே. ஸோ அந்த மாதிரி அந்த இடுக்கின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எடுங்க, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ பார்த்து, இல்லைன்னா க்ளவுஸ் கூட போட்டுக்கலாம். ஆ, மைக்ரோவனுக்கு க்ளவுஸ் போடலாம். இது கூடவா க்ளவுஸ் போடுவீங்க? ஏன் போட்டுடலாம். ஸோ எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கம்ப்ளீட்டாக கூல்டவுன் பண்ண விடுறோம். அப்போ தான் கட் பண்ணும்போது கரெக்டாக உதிரி உதிரியாக வராமல் ஸோ ஸ்லைஸாக அழகாக வரும். ஸோ நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி. எத்தனை ஸோ வந்துருது. அதனால ஸ்பாஞ்சியாக இருக்கு. வாவ், நைஸாக இருக்குங்க. பாருங்க, பேக்கரியில் கூட இப்படி இருக்காது, செம்மையாக இருக்கும். ஸோ சாக்கோ கேக் ரெடி. சாக்லேட் கேக் ரெடி. ஆக்சுவலி இதை நம்ம ப்ரௌனின்னு ஏன் சொல்லக்கூடாது? ப்ரௌனியும் சொல்லலாம், பட் இருந்தாலும் வந்து நம்ம அது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணுவோம், இல்லை நம்ம அடுத்த ரெசிபியில் ஒன்று ட்ரை பண்ணலாம். இது மேலே நம்ம எதுவும் ஃப்ராஸ்டிங்லாம் போடல. ஸோ இதை நம்ம ப்ரௌனின்னு கூட சொல்லலாம். சொல்லலாம், பட் ஆனால் ப்ரௌனி வந்து கொஞ்சம் நல்ல இதுவாக இருக்கும். லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த எப்படி சொல்லு, டக்குன்னு சொல்லு ஏதாச்சும். அந்த வெட்டா ரொம்ப லைக் ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரி, ஏதோ ட்ரை பண்ணுறான், அவன் சாப்பிட்ருக்கானான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்ருக்கேன் சாரோ. ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை கட் பண்ணலாம், கட் பண்ணி காமிக்கலாம். ஸோ கட் பண்ண இந்த மாதிரி இப்போ நடுவில் சாக்கோ சிப்ஸ்லாம் தெரியுதா? ஆ, எஸ். ஸோ இப்போ சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு ரெசிபியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென், பை ஃப்ரம் உங்கள் அன்புடன் அண்ணன் தங்கச்சி. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய் பாய். சார், நாளைக்கு என்ன ரெசிபி செய்யலாம்? அது நாளைக்கு போடலாம்டா, இன்னைக்கு சொல்ல வேண்டாம். சரி, ஓகே.